இந்த வீடியோவில் மானிட்டர்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மானிட்டர் அப்படின்றது ஒன் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ். இது கம்ப்யூட்டர்கிட்டேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை நமக்கு விஷுவலாக டிஸ்பிளே பண்ணும். அதனால் இதை விஷுவல் டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு சொல்லலாம். மானிட்டர் நமக்கு எல்லாத்தையுமே பிக்சல் ஃபார்மேட்டில் தான் டிஸ்பிளே பண்ணும். பிக்சல் அப்படின்றது என்னென்னா, ஒரு சின்ன சின்ன டாட்ஸை தான் பிக்சல்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா, ரெக்டாங்குலர் பேட்டர்னில் இருக்கும். ஸோ நிறைய பிக்சல் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ டிவிலாம் நம்ம வீட்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் டாட்ஸ் வரும் இல்லையா, அந்த டாட்ஸ்க்கு தான் வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். மானிட்டரில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து சிஆர்டி, அதாவது கேத்தோட் ரே டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஃப்ளாட் பேனல் மானிட்டர் வித் சிஆர்டி. தேர்ட் ஒன் பிளாஸ்மா மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா கேத்தோட் ரே டியூப் சிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஆர்டி மானிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு சிஸ்டம்லலாம் இருக்கும். அதுக்கான பிக்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து சிஆர்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஆர்டி மானிட்டரில் ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கும். அந்த கன் மூலமாக ஒரு எலக்ட்ரான் பீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரான் பீம் வந்து நேராக அந்த பாஸ்பரஸன் ஸ்க்ரீனில் போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் டாட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸில் வந்து அந்த எலக்ட்ரான் பீம் படும்போது நமக்கு டிஸ்பிளே தெரியும். இந்த டாட்ஸ் வந்து மூணு கலரை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ரெட்டு ப்ளூ அண்ட் க்ரீன். இதோட பிக்சல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும். அதனால் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி இந்த சிஆர்டி மானிட்டரில். இதோட சைஸ் வந்து 14 to 25 inches மட்டும்தான் இருக்கும். மானிட்டரில் செகண்ட் டைப் வந்து ஃப்ளாட் பேனல் மானிட்டர் வித் சிஆர்டி. இது சிஆர்டி மானிட்டரோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் வேல்யூமாக இருக்கும். அப்புறம் வெயிட் அண்ட் பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கால்குலேட்டர் ஸ்க்ரீன் ஆர் வீடியோ கேம்ஸோட ஸ்க்ரீன் இதெல்லாமே சொல்லலாம். மானிட்டரில் தேர்ட் டைப் பிளாஸ்மா மானிட்டர். பிளாஸ்மா மானிட்டரும் ஒரு ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளே தான். இதில் வந்து ரெண்டு கிளாஸஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்மால் செல் ஒன்று இருக்கும். அந்த செல்லில் வந்து நோபல் கேஸஸ் அண்ட் மெர்க்குரியோட சொல்யூஷன் இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த கேஸில் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த கேஸ் வந்து பிளாஸ்மாவாக கன்வெர்ட் ஆகும். இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிளாஸ்மா டிஸ்பிளே. இதில் ரெட் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கிறது தான் அந்த ஸ்மால் செல் அப்படின்றது. இதில் தான் வந்து நோபல் கேஸஸ் அண்ட் மெர்க்குரியோட சொல்யூஷன் இருக்கும். இந்த பிளாஸ்மா வந்து நமக்கு அல்ட்ரா வைலட் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லைட் மூலியமாக தான் நமக்கு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ தான் நமக்கு டிஸ்பிளேல வியூ ஆகும். பிளாஸ்மா மானிட்டரோட ரெசல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்கும். இந்த வீடியோவில் மானிட்டர் அண்டு அதோடய டைப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.